வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்வினிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேயோட ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற கப்பல்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் ஊரில் இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஜாபுக்குன்னு கிளம்பி போயிருவோம். ஸோ ஈவினிங் டைம் கிடச்சிச்சுன்னா ஒரு டின்னர் போவோம் ஃபேமிலியாக. ஸோ அவ்வளோ தான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே. இந்த வருஷம் வந்து நாங்கள் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கேன், சரி ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். வேலண்டைன்ஸ் டேக்கு அவர்கிட்ட போய் விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்டேன்னா, நானே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இதுக்கு மேலே என்ன அப்படின்னு ஒரு அசர் வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணிடுவார். சரி ஓகே, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் எனக்கு திடீர்னு ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் ஊரில் இருந்த வரைக்கும் நான் வெளியே போனால் சாப்பிடுவோம் அவ்வளோதான். கனடா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது, நிறைய வெரைட்டிஸாகவும் கிடைக்குது. வீக்லி க்ராசரியில் கண்டிப்பாக வந்து ப்ரௌனி இருக்கும். சர்வேஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு அப்புறம் டெலிவரிக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து சாக்லேட் சாப்பிட்டா மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோ சாக்லேட் பிடிக்காது, நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ரெகுலராக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு, நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் என்னன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேக்கோ இல்லை அந்த ப்ரௌனிஸ் ரெசிபி இந்த மாதிரி எதுவுமே நான் பேக் பண்ணதே இல்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. தெரியல எப்படி வரும்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட் ப்ரௌனி தான் பண்ண போகிறேன். வேணும்னா நீங்கள் மைதா இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளோர்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெர்ஷீஸோட சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து செமி ஸ்வீட்டு, 250 கிராம்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ பவுடரு, இது வந்து ப்ரௌனிக்குன்னு இருக்குது ஸ்பெஷலான கொக்கோ பவுடரு. அப்புறம் வந்து பட்டரு 450 கிராம்ஸு. அப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் நான். ஸோ அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, திருத்திரியாக இருக்கும், ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டபுள் பாய்லர் சிஸ்டமில் வந்து தேயிலை தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து பட்டரை வந்து ஹீட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 450 கிராம் பட்டரில் வந்து பாதி 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 250 கிராம்ஸ் சாக்கோ சிப்ஸ்லேருந்து ஒரு முக்கால் வாசி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி நல்லா ஹீட்டாக பட்டரும் அந்த சாக்கோ சிப்ஸும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ஆகும். ஸோ பட்டரும் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணுங்க. பட்டரு முட்டை எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1 ஹவர் கிட்டே வெளியே வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க, இது சூடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. சூடாக இருக்கும், ஆறட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம். மித்தல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசி சிரித்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எப்போவுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க அப்பா வேலை செஞ்சுருக்கோமோ நடுவில் நடுவில் வந்து அவன் முழிச்சிட்ருக்குற டைமில் வந்து அவங்க கூட விளையாடிட்டு பேசிட்டு அவனை நல்லா விளையாட்டு காட்டிகிட்ருப்பாங்க. ஸோ நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ ஏன் நம்ம சூடாகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முட்டை சேர்க்கணும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா முட்டை வந்து திரிஞ்சிடும், அதனால தான். ஸோ நல்லா ஹீட்டு ஆறினதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 முட்டை எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொன்றா போட்டு நல்லா வந்து கரையில் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அங்கங்கே திருத்திரியாக கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கோகோ பவுடரை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கிட்டி கிட்டியாக இருக்கும், அதனால தான் நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ மாவு ஐட்டம்ஸ் எதை நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் ஜலிச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக வந்து கலக்கணும், ரொம்ப ஹார்டாக முட்டை கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது. உங்ககிட்ட கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இருந்தால் கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜலிச்சு வச்சுருக்க கோதுமை மாவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நான் சொல்ல மாதிரி சுகர் பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 8-inch பேனில் ஃபாயில் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் தடவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற
கலவையை வந்து போட்டுட்டு நல்லா வந்து கார்னரில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு டைம் டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே சாக்கோ சிப்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓவன் வந்து பார்த்துறீங்கன்னா 350 ml ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 minutes. அப்புறம் ஒரு 180 degrees Celsius 20 to 25 minutes வந்து வச்சு எடுத்தாலே போதும், நல்லாவே வந்து ரெடி ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற சாக்கோ சிப்ஸையும் நான் மேலே போட்டுட்டேன், இப்போ ஓவனில் வச்சிடலாம். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷோட ஸ்கூல்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து அவங்களோட ஸ்கூலோட 100th day ஆல்சோ. ஸோ அதனால நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் மெயிலெலாம் பண்ணலை, வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தனப்புறோன்ட்டு எதுவும் சொல்லலாங்காட்டி எனக்கு தெரியல. அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. ஸோ எல்லாமே வந்து ரெட் கலரில் ஒரு ஹார்ட்டு சிம்பிளில். ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா கிஃப்ட்டுமே. சர்வேஸ்வர கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் டீச்சர், அவங்க பேர் ஆஸ்லி, அவங்களோட கிஃப்ட் இது. இது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நான் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்களுக்குள்ள. ஸோ கண்டிப்பாக அது நம்மளை என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க இது. அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி கேக்கெலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், யூ ஆர் ஏ குட் ஃப்ரெண்ட் டு சர்வேஷ் ஃப்ரம் நிக்கின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூட்டானதாக எழுதி எழுதி கொடுத்து கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த டேயை வந்து ஸ்கூலில். சிலவங்களாம் வந்து அவங்க ஹேண்ட்மேடாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சிலதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளும் கொஞ்சம் நல்லதாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் இயருங்கிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா கிஃப்ட்டுமே. ஸோ இதுதான் சர்வேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ராக் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலும் ஓகேவாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவன் வந்து டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு இண்டல் பண்ணிட்டு சாப்பிட்ருந்தாரு. சர்வேஷ்க்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஃபைனலி ப்ரௌனி ஓரளவுக்கு வந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணலாம். இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க, அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன். எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சில பிக்சர்ஸோடு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே கனடா வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு அப்படி கண் கலக்குது. எப்போ அவங்களெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மாதிரி ஏக்கமாகவும் இருக்குது. ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஆறுதல்னே சொல்லலாம். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து எந்த
ஒருத்தர் ரெசிபி ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் நல்லா வந்திருக்கும் இல்லை சொதப்பியிருக்கும் அந்த மாதிரி எதாவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.